நம்மளுடைய எர்த்தா இருந்தாலும் சரி அல்லது அதுக்கு சுத்தி இருக்கக்கூடிய மற்ற பிளானட்ஸா இருந்தாலும் சரி அது ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல சுத்தி வரதுக்கான காரணம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா சூரியன் தான் அதாவது சன் தான் அதனாலதான் அதுக்கு சோலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுத்திருக்காங்க சப்போஸ் ஒரு இமேஜினேஷனுக்கு பண்ணுவோம் சப்போஸ் நம்மளுடைய சூரியன் ரெண்டு சூரியனா இருந்தா என்ன ஆகும்ன்றத பத்தி தான் இந்த வீடியோல நாம இப்ப பார்க்க போறோம் நம்ம சூரியன் இருக்கக்கூடிய வெயிட்டே அப்படியே ரெண்டா பிரிச்சு ரெண்டு சூரியனா இருந்தா என்ன ஆகும் அப்படினு பார்க்கலாம் இந்த ரெண்டு சூரியனுமே சுமார் 15 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ரெண்டும் லொகேட் ஆகியிருந்து அதுல இருந்து 4 மடங்கு அதிகமான தூரத்துல மற்ற பிளானட்ஸ் எல்லாமே லொகேட் ஆகியிருந்தா நமக்கு எந்த ஒரு மாற்றமே ஏற்படாது நமக்கு எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படாது ஒரு சின்ன மாற்றத்தை தவிர்த்து அது என்ன அப்படினு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 365 நாட்கள் ஆனா அது அப்படியே குறஞ்சி 280 டேஸ் அதாவது 280 நாட்களாக வர ஆரம்பிக்கும் அதை தவிர்த்து அவ்வளவா ஒரு பெரிய மாற்றம் என்பது ஏற்படாது நார்மலா நம்மளுடைய லைஃப் அப்படியே தான் லீட் பண்ணிட்டு போகும் அது மட்டும் இல்லாம 5 நாளைக்கோ இல்ல 10 நாளைக்கோ ஒரு தடவையோ ஒரு சூரியனை இன்னொரு சூரியன் மூட ஆரம்பிக்கும் அதாவது கிரகணம் அப்படினு சொல்வாங்கல அது நடக்க ஆரம்பிக்கும் சோ ஒரு சூரியனை இன்னொரு சூரியன் மூடும்போது நமக்கு சூரிய கிரகணம் வரும் சோ அது பார்த்தீங்கன்னா சுமார் 5 மணி நேரம் வரைக்கும் நீடிக்கும் அப்படினு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா அது தவிர்த்து அவ்வளவு பெரிய மாற்றம் என்பது எதுவும் ஏற்படாது அதுவே ரெண்டு சூரியன்ல ஒரு சூரியன் ரொம்ப பெருசாவும் இன்னொரு சூரியன் ரொம்ப சின்னதாவும் இருந்தா என்ன நடக்கும் அப்படினு பார்த்தீங்கன்னா நம்ம சூரியன் ஒரு பொசிஷன்ல நிக்கிறதுனால தான் அதனுடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால தான் நம்மளுடைய எல்லா பிளானட்ஸ்மே அந்த யூனிவர்ஸ்ல கவர் ஆகி இருக்கு அப்படி இல்லைனா ரொம்ப தூரத்தை தூக்கி எறியப்படும் அதனால தான் நம்மளுடைய இப்போ நம்ம இருக்கக்கூடிய எர்த் எல்லாமே ஒரு பொசிஷன்ல இருக்கிறது காரணம் என்ன நம்மளுடைய சூரியன் தான் இப்போ ஒரு சூரியன் பெருசாவும் ஒரு சூரியன் சின்னதாகவும் இருக்கும்போது என்ன ஆகும்னா அந்த பெரிய சூரியன் அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ண ஆரம்பிக்கும் அதனால அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய சின்ன சூரியன் எல்லாமே அந்த பெரிய சூரியன் கூட ஜாயின் ஆக ஆரம்பிக்கும் இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அந்த பெரிய சூரியன் சின்ன சூரியன் அது மேல மட்டும் கிடையாது சுத்தி இருக்கக்கூடிய யூனிவர்ஸ் ஃபுல்லாவே அப்ளை ஆகும் அதனால அந்த யூனிவர்ஸ்ல இந்த உலகத்தை இந்த சூரியன் இழுக்க ஆரம்பிக்கும் அப்போ இந்த உலகம் பார்த்தீங்கன்னா சூரியனை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிக்கும் இதனால ஏற்படக்கூடிய ஒரு பின் விளைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சூரியனை நோக்கி நம்ம எர்த் பயணம் செய்யும் போது நம்ம நிலவும் எர்த்து கூட சேர்த்து தானே இருக்கு அப்போ இந்த நிலாவும் இந்த எர்த் மேல வந்து மோதக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக ஆகும் ஸோ நிலவு எப்போ பூமியை நோக்கி வந்து அதை மோதுதோ பெரிய பெரிய பாதிப்புகள் எல்லாமே ஏற்படும் சரி இது ஒரு பக்கம் இருக்க போகி ஒருவேளை ரெண்டு சூரியன் நான் இப்ப சொன்ன தெரியுமா இந்த ரெண்டு சூரியனுமே இப்போ முழுமையா இருக்கக்கூடிய சூரியன்ல பாதி அளவு தான் ரெண்டு சூரியனுமே இருக்கு அப்படின்னு என்ன ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த சூரியனுடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால தான் எல்லா பிளானட்ஸுமே அந்தந்த பொசிஷனில் கரெக்டாக நிற்கிறாங்க அதுவே நம்ம சூரியனில் பாதி இடையில ரெண்டு சூரியன் இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகம் ரொம்ப தூரத்தில் தூக்கி எறியப்படும் அதாவது நிற்காம இந்த உலகம் இந்த யூனிவர்ஸில் பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கும் இதுக்கு ஒரு முடிவுன்றது இல்லாமல் போயிடும் ஸோ இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு நாலேஜ் கெயின் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you for watching this video. Have a nice day.